செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 4 வரையிலுமான 40வது வாரத்திற்கான டிஆர்பி ரேட்டிங்ஸ் வெளியாயிருக்கு. டாப் 5 தமிழ் ப்ரோக்ராம்ஸை பொறுத்தவரை இந்த வாரம் செம்பருத்தி 7.66 மில்லியன் இம்ப்ரெஷனோட இந்த வாரம் 5வது இடத்துல இருக்குது. சென்ற வாரம் 8.50 மில்லியன் இம்ப்ரெஷனோட 3வது வாரத்துலையும், 38வது வாரத்தில் 8.30 மில்லியன் இம்ப்ரெஷனோட 3வது இடத்தையும் பிடிச்சிருந்தது. இந்த நிலமையில் இந்த வாரம் 7.66 மில்லியன் இம்ப்ரெஷன் அளவுக்கு குறையிறதுக்கான காரணம், அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் செம்பருத்தியோட ரிப்பீட் ஷோ ஒளிபரப்பானதாக கூறப்படுது. இதனால தான் ஆவரேஜ் எடுக்கும் பொழுது 7.66 அளவுக்கு செம்பருத்தியோட ரேட்டிங்ஸ் குறைஞ்சிருக்கான். இந்த வாரம் 4வது இடத்துல தானா சேர்ந்த கூட்டம் சன் டிவியில் ஒளிபரப்பான திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. 7.81 மில்லியன் இம்ப்ரெஷனோட இந்த வாரம் தானா சேர்ந்த கூட்டம் 4வது இடத்தையும், 39வது வாரத்தில் பிகில் இசை வெளியீட்டு விழா 9.59 மில்லியன் இம்ப்ரெஷனோட முதல் இடத்தையும் பிடிச்சிருந்தது. 38வது வாரத்தில் சிங்கம் திரைப்படம் 9.03 மில்லியன் இம்ப்ரெஷனோட 2வது இடத்துல இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் கண்மணி தொடர் 8.05 மில்லியன் இம்ப்ரெஷனோட 3வது இடத்த பிடிச்சிருக்கு. 39வது வாரத்தில் 7.96 மில்லியன் இம்ப்ரெஷனோட 5வது இடத்துல இருந்தது. 38வது வாரத்தில் 8.08 மில்லியன் இம்ப்ரெஷனோட 5வது இடத்துல இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் ரோஜா தொடர் 8.29 மில்லியன் இம்ப்ரெஷனோட 2வது இடத்த பிடிச்சிருக்கு. 39வது வாரத்தில் 8.37 மில்லியன் இம்ப்ரெஷனோட 4வது இடத்தையும், 38வது வாரத்திலையும் 8.19 மில்லியன் இம்ப்ரெஷனோட 4வது இடத்தையும் பிடிச்சிருந்தது. இந்த வாரம் முதல் இடத்த நாயகி தொடர் பிடிச்சிருக்கு. 9.61 மில்லியன் இம்ப்ரெஷனோட 40வது வாரத்தோட முதல் ப்ரோக்ராமாக அமைஞ்சிருக்கு. 39வது வாரத்தில் 9.44 மில்லியன் இம்ப்ரெஷனோட 2வது இடத்தையும், 38வது வாரத்தில் 9.61 மில்லியன் இம்ப்ரெஷனோட முதலிடத்தையும் பிடிச்சிருந்தது நாயகி. இதற்கு முந்தைய வாரங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது எந்த ஒரு தொடருக்குமே கெயின் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற தொடர்கள் எல்லாமே டிஆர்பியில் ஓரளவு குறைஞ்சுதான் இருக்குது. நாயகி தொடர் மட்டும் 38வது வாரத்தோட ரேட்டிங்ஸை அப்படியே வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.